ஆண்டவர் இயேசுவுக்கு இனிமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பணிவாழ்வில் இலக்கு மக்களாக யாரை தேர்ந்து கொண்டார் என்றால், சமூகத்தில் நலிந்தவர்கள், சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமூகத்தில் கைவிடப்பட்டவர்கள், இன்னும் தேவையில் இருப்பவர்கள், பல்வேறு தேவைகளின் நிமித்தம் வாழ்வில் தங்களது வாழ்வின் ஆதாரத்தை தேடி போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களைத்தான் தனது இலக்கு மக்களாக தேர்ந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். எனவேதான் தன்னுடைய ஆன்மீகத்தை கூட இலக்கு மக்கள் சார்ந்த ஆன்மீகமாக அவர் ஏற்படுத்தி கொண்டார். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். ஊதாரி மைந்தன் தனது தந்தை நோக்கி ஓடோடி வருகிற பொழுது, தந்தையானவர் தூரத்தில் தன்னுடைய மகன் வந்த பொழுதே கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் கட்டித்தழுவி முத்தமிட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இயேசுவருடைய ஆன்மீகம் இதுதான், கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் கட்டித்தழுவி முத்தமிடுதல். ஆக யாரெல்லாம் இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை கண்டார். யாரெல்லாம் சமூகத்தில் நலிவடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை கண்டார். யாரெல்லாம் தேவையில் இருந்தார்களோ அவர்களை கண்டார். கண்டது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது பரிவு கொண்டார். அது எப்படிப்பட்ட பரிவு என்று பார்க்கிற பொழுது, அழுவாரோடு அழுதலும் புலம்புவாரோடு புலம்புதலும் தான் அவருடைய பரிவாக இருந்தது. தூய பவுல் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூறலாம். அழுவாரோடு அழுதலும் புலம்புவாரோடு புலம்புதலும், இதுதான் பரிவிற்கான வரைவிலக்கணமாக நாம் சொல்லலாம். டு ஃபீல் ஒன் வித், மக்களுடைய உணர்வுகளிலே களத்தல், அவர்களுடைய வழியிலே, வேதனைகளிலே, அவர்களுடைய பிரச்சனைகளிலே, அவர்களுடைய போராட்டங்களிலே, அவர்களுடைய புலம்பலிலே இரண்டர கலக்கக்கூடிய ஒரு தன்மை தான் பரிவு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு தான் சென்ற இடங்களிலெல்லாம் செய்து வந்தார். இதோ இப்பொழுது நாம் வாசியை கேட்ட இந்த நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு ஆயரில்லாத ஆடுகளைப் போல அழைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்ட மக்கள் மீது பரிவு கொண்டதாக நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவர்களுடைய தேவையை நிறைவேற்ற, அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்க அறுவடையின் உரிமையாளரிடத்தில், அதாவது ஆண்டவரிடத்தில் மன்றாடும்படி இன்றைக்கு நம் அனைவரையுமே அழைப்பு விடுகிறார். அன்பிற்குரியவர்களே, பசியால் ஒருவன் வாடுகிற பொழுது மனசாட்சி இல்லாமல் சாப்பிடுகிறவன் திருடன் என்று காந்தியடிகள் பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கும் விவிலியத்தில் சபை உரையாளர் நூலில் நாம் வாசி கேட்கிறோம், ஒரு ஏழைக்கு நாம் உதவுகிற பொழுது கடவுளுக்கே கடன்பட்டவராகிறோம் என்று சொல்லி. ஒரு ஏழைக்கு உணவளிக்காத அல்லது பசியோடு இருக்கக்கூடிய ஒரு விதவைக்கு உணவளிக்காத எந்த ஒரு மதத்தையும் தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்லி சுவாமி விவேகானந்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆக ஆண்டவர் இயேசுவருடைய அந்த பரிவு இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் விழுமியங்களாக மாறட்டும். நாமும் ஆண்டவர் இயேசுவைப் போல தேவையில் இருப்பவர்களை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் கட்டி தழுவி முத்தமிடக்கூடிய பிள்ளைகளாக மாற வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நல்ல நாளிலே கேட்டு வேண்டுவோம். நம் ஒவ்வொருவரையும் நல்ல இறைவன் ஆசீர்வதிக்கட்டும்.